هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. இந்த காலம் தொழில் புரிந்த ஒருவர் அவரது மாதாந்த ஊதியத்திலிருந்து சேமிக்கப்பட்ட நிதியும் அதற்கான வட்டியும் இப்போது அவருக்கு கிடைக்கப்பெறுகின்றது. வட்டியை எடுக்க விரும்பாத அவர் தன்னுடைய சிரமப்படுகின்ற நண்பர் ஒருவருக்கு அந்த வட்டி பணத்தை வழங்க விரும்புகின்றார். இந்த நிலையில் ஒரு சிலர் வட்டி பணம் என்பது கழிப்பறை கட்டுவதை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, வேறு எதற்காகவும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என ஒரு சிலர் கூறுகின்றார்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், இவ்வாறு இவர்கள் கூறக்கூடியது சரியானதா? ஒரு பொருள் ஹராமான வழியில் வந்திருந்தால் அது ஹராமானது என்று நாம் கூறியதன் பிறகுதான் அதனை பிறருக்கு வழங்க வேண்டுமா என்பன போன்ற விடயங்கள் பற்றி தெளிவுபடுத்துமாறு நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அதே நேரம் இது ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் ஏற்படக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன. அதிகமானவர்கள் அது பற்றி அறிய மாட்டார்கள் என உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதே நேரத்தில் உங்கள் நாவில் வந்தவாறெல்லாம் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி இது ஹலால் இது ஹராம் என கூறாதீர்கள், அவ்வாறு கூறுகின்றவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் 116வது வசனத்திலே கூறுகின்றார். இப்போது இன்றுள்ள உலக நடைமுறை, ஒரு மனிதன் ஆகுமான வழியிலே உழைக்கின்ற போது அவனது எதிர்காலத்திற்கு தேவைப்படும் என்ற ஒரு நல்ல விடயத்தை கூறி அவனது ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை சேமிப்பதும், அவ்வாறு சேமிப்பது வட்டி நிறுவனங்களிலே அவை சேமிக்கப்பட்டு இறுதியிலே அந்த மனிதனுக்கு அது திருப்பி கொடுக்கப்படுகின்ற போது வட்டியும் சேர்த்து வழங்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு ஒரு முஸ்லிம் எந்த விதத்திலும் வட்டி பெற விரும்பாத நிலையில் அவன் மீது திணிக்கப்படுகின்ற இந்த வட்டி என்பது அவன் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. ஒன்றோ அந்த வட்டியை வட்டி தொழில் செய்கின்ற வங்கியிலே அவர்களுக்காகவே விட்டு விடுவது, அவர்கள் இந்த பணத்தை கொண்டு மேலும் வட்டியை வளர்ப்பார்கள், ஆனால் அல்லாஹ் வட்டியை அளிக்கின்றான், சதக்கா என்ற நல்ல விடயங்களை வளர்க்கின்றான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் விரும்பாமல் எம்மீது திணிக்கப்பட்ட இந்த வட்டி, இதனை எடுத்து தேவையுடையவர்கள், எளியவர்கள், சிரமப்படுகின்றவர்கள், பொதுமக்களின் தேவைகள் என நாம் செலவு செய்தால் அது வட்டிக்காரர்களிடம் அந்த பணத்தை கொடுத்து வட்டியை வளர்ப்பதை விட எவ்வளவோ சிறந்தது என்பதை தெளிவான சிந்தனையுள்ள ஒவ்வொரு மனிதனும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையிலே வட்டியால் கிடைக்கப்பெறுகின்ற பணத்தை கொண்டு கழிப்பறை மட்டும்தான் கட்ட வேண்டும் என கூறுவது சுத்த அறிவீனமாகும். மிக தெளிவான வழிகாட்டலை தரக்கூடிய இஸ்லாத்திற்கு முரணானதாகும். அவ்வாறு கூறுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. வட்டியாக கிடைக்கப்பெற்றதை இது வட்டிப்பணம் என்று கூறித்தான் பிறருக்கு கொடுக்க வேண்டுமா எனக் கேட்டால் அதுவும் சுன்னாவிலே கிடையாது, அதுவும் சுன்னாவிற்கு முரணானது. இது பற்றிய பல ஹதீஸ்களை சஹீஹ் புகாரியிலே நாம் காணலாம். குறிப்பாக மூன்று ஹதீஸ்களை சொல்லலாம். சிரமப்படுகின்ற அந்த மனிதர் தனது நண்பர் தனக்கு தருகின்ற பணம், எங்கிருந்து இதனை அவர் பெற்றார், இது வட்டி பணமா என்றெல்லாம் கேட்க வேண்டுமா என்றால் கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது, கொடுக்கின்றவருக்கு இது வட்டி பணத்தை தான் தருகின்றேன் என கூற வேண்டிய தேவையும் கிடையாது. இந்த விடயங்களுக்கு ஆதாரமாக சஹீஹ் புகாரியிலே 2816வது இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ், 5279வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ்,
886வது இலக்கத்தில் உள்ள மூன்று ஹதீஸ்களை கொண்டு இது பற்றிய நபியின் சுன்னாவை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி அவர்கள் ஜக்காத்திலிருந்து உண்ணுவதில்லை, ஜக்காத்தை எடுப்பதில்லை. இந்த பின்னணியிலே ஒருமுறை வீட்டிலே சமைக்கப்படுகின்ற இறைச்சி தங்களுக்கான உணவு பரிமாறப்படுகின்ற போது அங்கே இறைச்சி இல்லை என்பதை கண்டபோது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இறைச்சி சமைத்தீர்களே, அது எங்களுடைய அடிமை பெண்ணுக்கு ஜக்காத்திலிருந்து வந்தது என்று மனைவி கூறுகின்றார்கள். இப்போது இங்கே அழகான சட்டத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த பெண்ணுக்கு அது ஜக்காத்தாக வந்தது, ஆனால் எங்களுக்கு அது அன்பளிப்பாகத்தான் வந்தது. அன்பளிப்பு என்பது நாம் ஏற்கக்கூடியது, அது ஆகுமானது என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒரே இறைச்சி அடிமை பெண்ணுக்கு அது ஜக்காத்திலிருந்து ஜக்காத்தாக கிடைக்கின்றது. அதே நேரம் அந்த அடிமை பெண் எங்களுக்கு ஜக்காத்தாக தரவில்லை, இதை அன்பளிப்பாக தந்திருக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த ஊதியம் செய்த மனிதருக்கு அவரது தொகையிலிருந்து பிடிக்கப்பட்ட தொகைக்கு அவருக்கு வட்டியாக வங்கி அந்த கணக்கை கொடுத்திருந்தாலும் அந்த மனிதர் எமக்கு தருகின்ற போதோ அது அன்பளிப்பாக மாறுகின்றது. எனவே தாராளமாக அதனை கிடைக்கப் பெறுகின்றவர் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம், தனது எந்த ஆகுமான தேவைக்கும் அவர் பயன்படுத்தலாம். அதேபோன்று ஒரு மனிதர் இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு வருகின்றார். எதற்காக கொண்டு வருகின்றேன் என்பதை அவர் கூறுவதற்கிடையிலேயே நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இதனை அன்பளிப்பாக தர கொண்டு வந்தீர்களா அல்லது விற்பதற்கு கொண்டு வந்தீர்களா? அதாவது முஸ்லீம் அல்லாத ஹராமான வழிகளிலேயே உழைக்கக்கூடிய இணை வைப்பாளர்களிடமிருந்து கூட அவர்கள் ஹராமாக உழைத்தார்களா ஹலாலாக உழைத்தார்களா என்றெல்லாம் நபி அவர்கள் வரம்பு மீறி செல்லவில்லை. அவர்கள் தந்த அன்பளிப்புகளை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது நீங்கள் கொண்டு வந்த ஆடு அன்பளிப்பா என நபி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று நாம் எமக்கு ஹராமான ஒன்றை பிறருக்கு கொடுக்கும் போது இது எமக்கு ஹராமானது என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆண்கள் அணியக்கூடிய பட்டினாலான ஒரு சோடி ஆடை நபி அவர்கள் கொடுத்தார்கள், எதுவுமே கூறவில்லை. ஆனால் ஏற்கனவே ஆண்களுக்கு பட்டு ஹராம் என்பதை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இதே சஹாபியிடம் கூறியிருந்தார்கள். எனவே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி கேள்வி கேட்டார்கள், இந்த பட்டு பற்றி நீங்கள் ஏற்கனவே இப்படி இப்படி சொன்னீர்கள், இப்போது எனக்கு தருகின்றீர்களே என்று கேட்டபோது, நீங்கள் அணிந்து கொள்வதற்காக உங்களுக்கு தரவில்லை என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். உடனே அந்த சஹாபி முஸ்லிம் அல்லாத தன்னுடைய பால்குடி சகோதரர் ஒருவருக்கு, முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய சகோதரர் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். தங்களுக்கு ஹராமானது, அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாத ஒருவன் இஸ்லாமிய வரம்புகளை பின்பற்றுவதில்லை என்ற அடிப்படையிலே முஸ்லிம் அல்லாத தங்களுடைய சகோதரர் ஒருவர் ஆண் நபர் ஒருவருக்கு அதனை கொடுத்தார்கள். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், வட்டி பணத்தை கொண்டு கழிப்பிடம் மட்டும்தான் கட்ட வேண்டும் என கூறுவது இது குர்ஆன் சுன்னாவில் உள்ள ஆதாரத்தை வைத்து கூறுவதல்ல. அறிவிற்கு கூட இது பொருந்துகின்றது என்றால் அப்படியும் கிடையாது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய அனைத்து தேவைகளையும் ஹலாலான உழைப்பின் மூலம்தான் அவன் வாங்க வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கழிவறை டொய்லெட் என்பதும் கூட அது தனக்காக உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக உருவாக்கி நன்மை பெற விரும்பினாலும் சரி, ஹலாலாக உழைத்த பணத்திலிருந்துதான் அதனை கொண்டு செலவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஹராமாக கிடைத்த வட்டி பணத்தை அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட நாம் எடுக்கக்கூடாது. பணத்தை வைத்து வட்டியை வளர்க்கின்ற வங்கி போன்ற அமைப்புகளிலும் அதனை விட்டுவிடக்கூடாது. வங்கியிலே அதனை விட்டு வைப்பதை விட தேவையுடையவர்கள், ஏழைகள், சிரமப்படுகின்றவர்கள், பொதுமக்களின் தேவைகள் என எந்த ஒன்றிற்காகவும் நாம் தாராளமாக செலவு செய்யலாம். நிபந்தனை என்னவென்றால், அல்லது அதிலுள்ள தெளிவு என்னவென்றால், ஹராமான வழியில் கிடைக்கப்பெற்ற இந்த வட்டி பணத்தை கொண்டு
நாம் என்ன நன்மைகள் செய்தாலும் அது ஒருபோதும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அந்த நல்ல செயல்களுக்கு அல்லாஹ்விடம் கூலி கிடைக்காது. எனவே தன்னுடைய ஊதியத்திலிருந்து சேமிக்கப்பட்ட தொகைக்கு வலுக்கட்டாயமாக ஒரு மனிதர் மீது திணிக்கப்படுகின்ற இவ்வாறு சேமிக்கின்ற முறைமைகள், அதற்கு வட்டி கிடைக்கும் என்றால் அந்த வட்டியை ஆகுமான நல்ல எந்த ஒரு விடயத்திற்கும் நாம் வழங்கிவிடலாம். அவர்களும் தாராளமாக அதனை ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு எமக்கு கிடைத்த வட்டியை கொண்டு நல்ல விடயங்களிலே நாம் செலவு செய்வதன் மூலம் அல்லாஹ்விடம் அதுக்கு நன்மை கிடைக்குமா என்றால் ஒருபோதும் நன்மை கிடைக்காது. கழிவறை கட்டுவதென்பது அதுவும் ஹலாலான உழைப்பிலிருந்து கட்ட வேண்டும். அங்கே நாம் அசுத்தங்களை வெளியேற்றுகின்றோம் என்பதற்காக வட்டி உழைப்பிலிருந்து கழிவறை கட்ட முடியுமா என்றால் அதுவும் ஹராமானதே ஆகும். இதுதான் இந்த விடயத்தில் குர்ஆன் சுன்னா தருகின்ற தெளிவாகும். தெளிவான அறிவோடு உள தூய்மையோடு நாம் செயல்படுவதே கட்டாயமாகும்.